ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா வண்டியை கொண்டாந்து நம்மளே வந்து வாலண்டரியாக ஒரு பள்ளத்தில் விட்டு நம்ம லாக் பண்ணிக்கிட்டோம். நம்மளே நம்ம வண்டியை கொண்டாந்து நம்ம விட்டு லாக் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வேறு எங்கேயும் குண்டு குழி கிடைக்கல. அது இல்லாமல் இப்போ நம்ம மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் நிறைய இடங்களில் வந்து குழியும் பள்ளமுமாகவே நிறையா இருக்குது. ஸோ அந்தமாதிரி பள்ளங்களில் தண்ணி நிரம்பி இருக்கிறப்போ நம்ம தெரியாமத்தனமாக நம்ம வண்டியை விட்டுட்டோம்னா நம்மளுடைய வண்டியோட சேஸ் வந்து இந்த பள்ளத்துக்கு மேலே மாட்டிக்கும், குழியில் வந்து நம்ம வீல் மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தடுமாறுவோம். ஸோ அதை ஒரு சின்ன சாம்பிள் ட்ரிக் மூலமா நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் ரோடு ரோடாக தேடி நாங்கள் பேடு பள்ளம் அதெல்லாம் தேடி அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ரோடு ஃபைனல் பண்ணி இந்த ரோட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ரோட்டில் நாங்கள் இறக்குறப்போ ரொம்ப சேஃபாக தான் இறக்குறோம். ஸோ இந்தமாரி நம்ம இறக்குறப்போ பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு சடனாக வண்டி விடுறப்போ ஃபஸ்ட்டு பம்பர் தான் மடங்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த பம்பர் இருக்கு பாருங்க, இந்த பம்பர் தான் வந்து ஃபஸ்ட்டு மடங்கும். ஸோ இது அடியில் வந்து பம்பர் கிளியவும் செய்யும் இல்லை மடங்கவும் செய்யும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு இந்தமாரி வந்து சிக்கிடுச்சு. இப்போ பாருங்கள் வண்டி வந்து வீல் மட்டும் சுத்தம், ஸோ சேஸ் வந்து அதிலே உக்காந்துருக்கும், வீல் மட்டும்தான் சுத்தம். ஸோ இந்தமாரி சுற்றுது வண்டி மூவ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டென்ஷனே ஆக வேண்டாம், ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து முதல்ல பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியில் வந்து வண்டி என்ன ஆயிடுச்சு எங்கே உக்காந்துருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்த ஃபுல்லாக சர்வே பண்ணணும். நம்ம வண்டி ரொம்ப தூரம் உட்காந்துருக்குதா, அந்த சேஸை விட்டு டயர் ரொம்ப வெளியில் வந்திருக்குதா, பம்பர் ஏதாவது அடிபடுற மாதிரி இருக்கா, ஃப்ரண்ட்டில் ஏதாவது குச்சி இருக்குதா, ரிவர்ஸில் போனால் வண்டி வந்து பம்பர் பிடுங்கிட்டு வந்துருமா, இல்லை இந்த ஃப்ரண்ட்டில் போனோம்னா வந்து ஏதாவது டொக்குழுகுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து சர்வே பண்ணிக்கணும். சர்வே பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம வண்டியை சுற்றி அந்த டயர் எங்கே மாட்டிருக்கோ அந்த டயர் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டியை வந்து போயிட்டுருக்கல அப்படியே சடனாக வந்து பள்ளத்தில் விடுறப்போ நம்ம ஏசியெல்லாம் ஆன் பண்ணி வச்சுருந்துருப்போம், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்களா, ஏன்னா ஏசி ஆஃப் பண்ணிட்டேன்னா வண்டிக்கு தம்மு தேவை ஓகேவா. வண்டிக்கு ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டயர் வந்து மாட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாட்டிருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரைட்டு சுற்றி பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு எங்கே முட்டுது, நீங்கள் லெஃப்ட் ரைட் சுற்றுறப்போ வந்து லெஃப்ட்டில் முட்டுதா ரைட்டில் முட்டுதான்னு பார்க்கணும். அது இல்லாமல் இதில் வந்து ரொம்ப ஈஸியான வேலை, ஒன்று பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஃபுல்லாக ஒடிச்சு எடுக்க முடியும், இல்லை லெஃப்ட்டில் ஃபுல்லாக ஒடிச்சு எடுக்க முடியும். ஃபுல்லாக வீலை எந்த பக்கம் ஒடிக்கிறீங்க, இப்போ ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வீல் சுற்றுது அப்படின்னா வந்து அந்த பக்கத்தில் நம்மளால் எடுக்கவே முடியாது. ஸோ இப்போ லெஃப்ட்டில் ஒடிக்கிறீங்க அப்படின்னா வந்து நம்ம லெஃப்ட்டில் ஒடிச்சு நம்ம ஃப்ரண்ட்டில் போனோம்னா வண்டி மறுபடியும் மாட்டிக்கும். லெஃப்ட்டில் ஒடிக்கிறப்போ இந்த பொசிஷனுக்கு நம்ம ரிவர்ஸில் தான் போகணும். ஸோ நம்ம ரிவர்ஸில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபுல்லாக ஒடிச்சிட்டிங்கன்னா வண்டி மறுபடியும் ரோட்டில் மேலே ஏறும் ஓகேவா. இப்போது பாருங்கள் நம்ம வீல் வந்து தானே ஸ்டெடியாக நிற்கிறப்போ தானாக சுற்றுது ஓகேங்களா. இப்போ நான் வந்து வண்டியை மேலே எடுக்க போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மேலே எடுக்க போகிறேன். இதை வந்து ஸ்பீடாக பண்ணிடக்கூடாது, ரொம்பவும் ஸ்பீடாக பண்ணிட்டீங்கன்னா நம்ம பம்பர்லாம் வந்து கையோடு வந்துடும், ஏதாவது மாட்டிக்கிட்டு இருந்தது இல்லை அந்த எப்படியும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து பம்பர் உரசிருக்கும், அந்த உரசின பம்பர் வந்து பார்த்திங்கன்னா கையோடு அப்படியே பிச்சு. இப்போ நான் ஃபுல்லாக ரைட்டில் திருப்புறேன், எனக்கு ரைட்டில் வந்து செட் ஆகலை, ஏன்னா எனக்கு ரைட்டில் வந்து ரோடு ரொம்ப தூரத்தில் இருக்குது, டயருக்கும் அந்த ரோடோட கங்குக்கும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால் ஃபுல் ரைட் எனக்கு கட் ஆகுது பாருங்கள், வீல் சுற்றுது. ஸோ இந்த ரைட்டில் திருப்பினதுனால எனக்கு வந்து எடுக்க முடியல. இப்போ அடுத்து வந்து நான் லெஃப்ட்டில் ஃபுல்லாக திருப்பிட்டேன், இங்கே பாருங்கள் சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தரையோட தரையாக ஒட்டி உக்காந்துருக்கும், நீங்கள் நல்லா வியூ பண்ணலாம், அந்த தரையோட தரையாக ஒட்டி உக்காந்துருக்கு. ஸோ இந்தமாதிரி சுச்சுவேஷனில் டயர் போய் அந்த உங்களை ரோட்டில் ஒட்டினா தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து டயர் வந்து நான் ஃபுல்லாக லெஃப்ட் திருப்பிட்டேன், லெஃப்ட் திருப்பினப்பறம் பாருங்கள் ரிவர்ஸில் பொறுமையாக வண்டி மேலே ஏறுது, மேலே ஏறிட்டுங்களா. ஸோ இதுதான் விஷயம், ஒன்று ரைட்டு இல்லை லெஃப்ட்டு, ஃபுல் ஸ்டேரிங் கட் பண்ணணும். நீங்கள் எந்த பக்கத்துக்கு இருக்கிறீங்கிறத பார்த்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் ரிவர்ஸில் போகணுமா ஃபார்வேர்டில் போகணுமான்னு முடிவு பண்ணிக்கணும். இவ்வளோதான், இதை சின்ன